it was so super. It was story super. It's like a fantasy madri. Black and white. A black and white. Or monochrome based story. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மம்முட்டி சார் நடிப்பு நல்லா இருக்கு. அர்ஜுன் அசோகன் சித்தாபர் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சுட்டு சினிமாட்டோகிராஃபி டிரெக்ஷன் மியூசிக் எல்லாம் ரொம்ப நைஸ் ஆகுது. ஸ்டோரி எல்லாம் கிடையாது. கம் இட்ஸ் இட் ஃபுல் ஆஃப் மிஸ்டரி. இட்ஸ் லைக் மிஸ்டரி. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. தெரியல ஒருத்தர் டேஸ்ட் எப்படின்னு எனக்கு பிடிச்சிருச்சு. ஸ்டோரியா அது வந்து ஒரு ரொம்ப நாள் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. படம் நல்லதான். It was so super, but there was two other co-actors with Mammootty that they were more better than Mammootty. Psycho adonnu illa konjam socially relevant ah irukku ana adu konjam think pannanum na horror touch la paathana adu connect panna mattaanga andha maadhiri yosichana nalla irukku nalla irundhuchu paakkadhukku romba interesting ah irundhuchu climax la nalla irundhuchu padam nalla irukku enna story enna concept story horror touch la irukku ana horror movie paakana maadhiri illa விஷுவலி ஃபுல்லாக ஒரு என்கேஜிங் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது. ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. அர்ஜுன் அசோகன் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. மூணு பேருமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் மியூசிக் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஃபிலிம்னு கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. நல்லா இருந்தது படம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்து ஹாரர் இருக்குது நல்லாவே. மூணு பேரும் மட்டும்தான் இருக்குது. அவர் மூணு பேரும் ஈக்குவல் தான். கான்செப்ட் வந்து இந்த பிளாக் மேஜிக் ஹாரர் கான்செப்ட் தான் இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிரமாதம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாங்ஸ் இல்லை இல்லை அவ்வளோ சாங் பேஸ்டு சாங் பேஸ்டு இல்லை ஸ்டோரி பேஸ்டு தான். அது அர்ஜுன் அசோகன் நல்லா பண்ணிட்டு சித்தார்த்த பரதன் நல்லா பண்ணிட்டு இவர் மூணு பேர் தான் மெயினாக வந்திருக்கு. அவரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நல்லா இருந்தது. சவுண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தாரு. விஜய் மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி டிரெக்ஷன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் நல்லா வேலை செய்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை போர் போர்னு இல்லை. எல்லாம் ஸ்லோ பேஸ் தான். ஆனால் போர் அடிக்கல. நல்லதான். அது புதியொரு எக்ஸ்பீரியன்ஸ் ആണ്. ഈ ഒരു കാലഘട്ടത്തിൽ ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് പടം എന്നൊക്കെ പറയുമ്പോൾ നമ്മൾ ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാത്തതാണ്. അപ്പോൾ പിന്നെ കുഴപ്പമില്ല. അണ്ടർസ്റ്റാൻഡ് പണ്ടത്തേക്ക് പുതിയുണ്ടല്ലേ. ആനാ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியும்னா அது வந்து ரொம்ப பிரமாதமான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலி ஆகிட்டு கண்டிருக்கானே பற்றியது சாரு. ஓவரால் ரேட்டிங் ஓவரால் 4 out of 5. இல்லை போர்னும் இல்லை. இந்த ஆவசியமுள்ள யூஸ்ஃபுல் சீன்ஸ் தான் இருக்குது. பாக்கி எல்லாம் போர்னும் இல்லை. கான்செப்ட் அது கண்டு வைக்கணும். நம்மளுக்கு அது வெறுதே கதை பறந்து இதாக்கண்டல்ல பார்க்கறதுக்கு. இட்ஸ் நாட் ஹார்ட் டு வாட்ச். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பரவாயில்ல. அது சாதாரண படம்னு வலிய அந்த எந்தா குறை கண்டு வைக்க நீங்கள் அப்படிலாம் நீங்களுக்கு கொஞ்சம் கூட வர்க் ஆகுள்ளு. கொஞ்சம் வயலண்டாக இருக்கு. ஆனால் அது பரவாயில்ல. எல்லாரும் நல்ல இதான. எல்லாரும் நல்ல ரீதியில் வர்க் செய்யுண்டு. படத்தின் பிஜிஎம் ஒக்கே நல்ல ரசம். மொத்தத்தில் எந்த நமக்கு இங்கே எங்களுக்கு போர் அடிச்சு இல்லை. படம் மொத்தம் கண்டிப்பாக தோணி ரொம்ப நைஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த தியேட்டரில் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டெலாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்து அந்த கான்டென்ட் அது டிமாண்ட் பண்ணுறேன். அப்போ அது நைஸாகிட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. 10 ஒரு 8.5 கொடுக்குறேன். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விஷுவலி குறைச்சி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஆர்ட் ஒர்க்கு சாங்ஸ் ஒக்கே பிஜிஎம்மோடு கூடி மேட்ச் ചെയ്തു போகணும். குழப்பமில்லை.